வந்து பாக்குறாரு. கோட்டையோட மதில் செவ்வல நம்பியோட தலை வந்து தெரியுது. இப்ப இது கனவு இல்ல, பிரம்மையும் இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவர் இங்க வந்திருக்காருன்னா அங்க ஏதோ ஒன்னு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாரு. போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அரசர்கள் எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. ஏதோ ஒரு முக்கியமானது வந்து பேச போறாங்க போல இருக்கு. இப்ப நம்மளை பார்த்தா கந்தமாறனுக்கு தான் வந்து சங்கடம் வந்து ஆகும். சோ நம்பி வந்து எப்படி வந்து தப்பிச்சிருவாரு, சோ நம்ம இங்க வந்து இருக்க வேணாம் சொல்லிட்டு வந்து போறாரு. அப்ப வந்து பல்லாக்க வந்து பாக்குறாரு. என்ன இந்த பழுவேட்டர், எங்க போனாலும் வந்து இந்த மனைவி வந்து கூப்பிட்டு போறாரு, இப்படி வந்து நம்பிக்கை இல்லாம வந்து இருக்காரு, இப்படி அடிமைப்பட்டு இருக்காருன்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ ஒருவேளை வந்து நம்பியோட காதலியாவோ இல்ல சகோதரியாவோ வந்து இருக்கலாம் போல இருக்கு. அதனாலதான் நம்பி வந்து ஏதாவது ஒரு சமயம் வந்து பார்த்து பேசலாம் சொல்லி நினைக்கிறாரு போல இருக்கு. பழுவேட்டையரை வந்து கவர்ந்துட்டு வந்துட்டாரு போல இருக்கு. இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க. அப்போ அங்க வந்து ஒருத்தர் வந்தியத்தேவனை பத்தி பேசுறாங்க. நம்ம வந்து என்ன படுத்து உறங்கிட்டானா நம்மளோட திட்டம் வந்து தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சதுன்னா அவனை வந்து இந்த கோட்டைக்குள்ளேயே வந்து அவனை கொண்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்தியத்தேவன் அங்கிருந்து போல அவங்க என்ன பேசுறாங்க கேட்கணும் சொல்லிட்டு வந்து அங்கேயே வந்து நின்று அப்ப கந்தமாறு இருந்துட்டு இல்ல அவனுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல அவன் வந்து தலையிட மாட்டான், அதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பட்டம் வந்து யாருக்கு வந்து போன சொல்லி இப்ப நம்ம பேசணும்னு சொல்றாரு. அது ஆதித்த கரிகாலன் தான் பட்டம் வந்து சூட்டியாச்சுல, 2 வருஷம் வந்து ஆச்சுல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆமா, அது வந்து நம்ம கிட்ட எந்த யோசனையும் வந்து கேட்கவே வந்து இல்லையே. அப்போ ஒருத்தர் செம்பியன் மகாதேவி அப்புறம் இளைய பிரியாட்டியோட யோசனை வந்து கேட்கப்பட்டுச்சுல அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கவங்க எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க, இப்படி ஒரு காரியம் வந்து நடக்கிறத பார்த்தால எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பா இருக்கு, இந்த உயிர் ஏன் இன்னும் என் உடம்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரத்தம் வந்து கொதிக்குது. அந்த தேவராட்ட ஆடினாங்கள அந்த ஆயிர குலத்தோட அரசர் வந்து என்னோட உயிர் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பொங்குறாரு சம்பவ உரையார். ஸோ அப்ப எல்லாரும் வந்து அமைதியாயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து ரொம்ப கோபமா பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து அவர் சொல்றாரு, ஆதித்ய கரிகாலன் அங்க வந்து ஒரு பொன் மாளிகை வந்து காஞ்சியில வந்து கட்டிட்டு வந்து இருக்காரு. ஸோ ஓலைகள் அனுப்புனாரு, அதுல வந்து சுந்தர சோழர் வந்து அங்க வந்து இருக்க சொல்லி வந்து ஓலை அனுப்பிச்சிருக்காரு. ஐயோ, அப்ப நம்ம மன்னர் அங்க வந்து போயிருவாரா அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. இல்ல இல்ல, அந்த ஓலைகள் எல்லாமே வந்து என்னோட தம்பியோட அனுமதி இல்லாம அங்க எந்த ஓலையும் வந்து அங்கே போகாது அப்படின்னு சொல்றாரு பழுவேட்டையர். வாழ்க பழுவேட்டையர், வாழ்க பழுவேட்டையர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து கேளுங்க, அங்க ஈழத்துல அருள்மொழிவர்மர் போர் செஞ்சுட்டு இருக்காரு. அங்க நம்மளோட வீரர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அப்புறம் ஊதியம் எல்லாமே அங்கிருந்து நம்ம எடுத்துப்போம். ஆனா அருள்மொழிவர்மர் இருந்துட்டு இங்கிருந்தே உணவுப் பொருட்களை வந்து கொண்டு போக சொல்றாரு. அது ஏன்னு சொல்லி கேட்டா அங்க இருக்கிற மக்களை வந்து எந்த துன்புறுத்தலும் வந்து கொடுக்க கூடாது, அந்த அவங்களோட பொருட்கள் வந்து எடுக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. இதெல்லாம் எந்த ஊர்ல வந்து நியாயம், நிறைய போர் வந்து நம்ம செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி விதிமுறைகள் எல்லாம் நம்ம வந்து எங்க இருந்திருக்கு, இவங்களே வந்து கொண்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை பத்தி எல்லாம் வந்து மகாராஜா கிட்ட சொல்ல வேண்டியதானா அப்படின்னு சொல்றாங்க. எங்க அவர்கிட்ட போனாலே வந்து செம்பியன் மகாதேவி கேளுங்க, இளைய பிராட்டியை கேளுங்க, ஒவ்வொரு டைமும் அவங்க முன்னாடி போய் வந்து எப்படி வந்து நிக்கிறது, இவங்க சொல்ற யோசனைகளை வந்து கேட்க வேண்டியதா இருக்கு, எனக்கே இந்த ராஜ்யத்தை விட்டு போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, சோ அப்படிலாம் சொல்லாதீங்க பழுவேட்டையர் அவர்களே, நீங்கள் போனா சோழ ராஜ்யமே சின்ன பண்ண ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க, நீங்களே ஒரு நல்ல யோசனையா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப சம்பவம் இருந்துட்டு பழுவேட்டையர் சொன்னதுக்கு நம்ம ஏதாவது பதில் சொல்லணும், யாராவது ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னாரு. அப்ப வணங்காமுடின்னு ஒருத்தர் வந்துட்டு பழுவேட்டையர் அவர்களே, நான் ஒன்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, இதை பத்தி நீ பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சம்பவரையர் சொல்றாங்க. பழுவேட்டையர் வந்துட்டு இல்ல இல்ல நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி வணங்காமுண்டை கிட்ட சொல்றாரு. ஸோ நீங்க வந்து இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, எங்க போனாலும் நீங்க வந்து கூப்பிட்டு போறீங்க, ராஜகாரையும் கூட அவங்க கிட்ட கேட்டுதான் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து வணங்காமுண்டை கேட்கிறாரு. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அந்த பொண்ணை, நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், நான் ஒன்னும் ஏகப்பத்தின விரதம்லாம் இல்ல, எனக்கு பிடிச்சதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்டு ஸோ அதுக்கப்புறம் தாலி கட்டிய மனைவியை வந்து நம்ம எங்கே போனாலும் கூப்பிட்டு தானே போனோம், அப்புறம் ராஜகாரியத்தை வந்து எல்லா விஷயம் கேட்டு வந்து பண்ணுறேன்னு சொன்னீங்க, அது வந்து தப்பு, அதை வந்து நான் வந்து பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த புறத்தில் இருக்க வேண்டிய பல்லாக்கு இங்கே வந்து ஏன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சம்பவ உரையார் வந்து என்ன பேசுறாங்கன்னு சொல்லி தெரியல. எல்லாரும் வந்து அமைதியாயிட்டாங்க.
சரியான கேள்வி. இதுக்கான விடை வந்து நான் உங்களுக்கு கடைசியில வந்து சொல்றேன். இப்போ நம்ம என்ன வந்து பேச வந்திருக்கோம், அதை பத்தி வந்து பேசலாம். சுந்தர சோழரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா வந்து இருக்கு. ஜோசியர்களும் வந்து சிறிது காலம் வந்து தள்ளி போடுறாங்க. மாலை நேரத்துல வால் நட்சத்திரம் எல்லாமே தோணுது. ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் யார் வந்து பட்டத்துக்கு வந்து வரணும்? நம்மளோட மரபுப்படி குலமுறப்படி மூத்தவரான மதுராந்தக தேவர் வரணுமா, இல்ல அவரை விட இளைவரான ஆதித்ய கரிகாலர் வரணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பழுவேட்டையார். எல்லாரும் வந்துட்டு மதுராந்தக தேவரை வந்து சொல்றாங்க. அப்போ வணங்காமுடியோட சந்தேகம் வந்து இப்ப தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லாக்க வந்து திறக்கிறாரு. வெள்ளவரசே இப்ப நீங்க வரல அப்படின்னு சொல்றாரு. அங்க மதுராந்தக தேவர் வெளியே வந்து வர்றாரு. இதை வந்து வந்தியத்தேவன் வந்து பாக்குறாரு. சோ அங்க இருக்க எல்லாரும் வந்து மதுராந்தக தேவர் வாழ்க, இளவரசர் வாழ்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல இங்க வந்து இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்தியத்தேவன் வந்து கிளம்பிடுறாரு. அவரோட அறைக்கு வந்து போயிடுறாரு.